தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரானே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறமும் உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. அனுமதிக்கப்பட்டு இப்பொழுது நலமடைந்து வீடு திரும்பியிருக்கிறார்கள். எனவே அவர்கள் இறைவனுக்கு நன்றி செலுத்துகின்றார்கள். அதே வேளையிலே பூரண நலமடைந்து மீண்டும் பழைய நிலை பெற்று தனது குடும்ப வாழ்க்கையை இறைப்பணிகளை தொடர்ந்து ஆற்ற கடவுள் இவருக்கு தேவையான உடல் உள்ள சுகத்தை ஆரோக்கியத்தை ஆனந்தமான வாழ்க்கையை தர வேண்டும் என்று இந்த வழி வழியாக ஜெபிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன். உண்மை மட்டும்தான் நமக்கு மீட்பு தர முடியும். இயேசுவின் வழியிலே செல்கின்றவர்கள் எந்த நிலையிலும் மனம் தொடர்ந்து போகக்கூடாது என்ற ஒரு நம்பிக்கையான செய்தியை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த இறைவார்த்தை வழியாக சொல்கிறார். சில சமயங்களில் மனிதர்கள் மனித பலவீனம் உள்ளவர்கள், எனவே பிழைகள் செய்கிறோம். இந்த பிழைகளை எல்லாம் பொறுத்து உண்மையுள்ள மனிதர்களாக நாளும் நடக்க கடவுள் அருள் புரிய வேண்டும் என்று சற்று நேரம் நம்முடைய மனசாட்சியை பொறுத்து பார்ப்போம். என் பிழை எல்லாம் பொறுத்தருளும் என் பிழை எல்லாம் பொறுத்தருளும் சென்னீர் வியர்வை சொரிந்தவரே என் பிழை எல்லாம் பொறுத்தருளும் துடைத்தவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் உள்முடி சூடிய மன்னவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் துன்ப சிலுவை சுமந்தவரே தன்னுயிர் தியாகம் புரிந்தவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் மரித்த மூன்றாம் நாள் உயிர்த்தவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் கருணை வாழ் நல்லவரே என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் என் பிழையெல்லாம் பொறுத்தருளும் எல்லா
இறைவன் நம் அனைவர் மீது இரக்கம் வைத்து நமது குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை உண்மையான வாழ்வுக்கு வழி நடத்தி செல்வாராக. மன்றாடுவோமாக. பரிவுள்ள இறைவா, தவத்தால் புனிதமடைந்துள்ள உமது மக்களின் இதயங்களை ஒளிவித்தருளும் இறைப்பற்றுடன் உம்மை மன்றாடுவோருக்கு கனிவுடன் செவிசாய்த்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இதை வாக்கினர் தானிய நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வசனங்கள் 14-20 மற்றும் 24-25 மற்றும் 28 வரை. அந்நாட்களில் நெபுகாதேசர் அவர்களை நோக்கி, சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ, நீங்கள் மூவரும் என் தெய்வங்களை வழங்கவில்லை என்பதும் நான் நிறுவிய பொற்சிலையை பணிந்து தொழவில்லை என்பதும் உண்மைதானா? இப்பொழுதாவது எக்காலம், நாதசுரம், யாழ், கிண்ணரம், வீணை, பைக்குழல் முதலிய எல்லா வகை இசை கருவிகளும் ஒலிக்க கேட்டவுடன் நீங்கள் தாழ விழுந்து நான் செய்து வைத்துள்ள சிலையை பணிந்து தொழ தயாராயிருக்கிறீர்களா? தொழாவிட்டால் அந்த நொடியிலேயே எரிகிற தீச்சுளையில் தூக்கி போடப்படுவீர்கள். உங்களை என் கைகளில் இருந்து தப்புவிக்கக்கூடிய தெய்வம் ஒன்று உண்டோ என்றான். சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ என்பவர்கள் நெபுகாதேசர் அரசனை நோக்கி பதிமொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. அப்படியே எது நிகழ்ந்தாலும் நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகின்ற தீச்சூளை நின்று எங்களை மீட்க வல்லவர். அவரே எங்களை உன் கையில் நின்றும் விடுவிப்பார். அப்படியே அவருக்கு மனமில்லாமல் போனாலும் அரசரே, நாங்கள் உம்முடைய தெய்வங்களை வழிபட மாட்டோம். நீர் நிறுவிய போர்ச்சிலையையும் நாங்கள் தொழப்போவதில்லை. இது உமக்கு தெரிந்திருக்கட்டும் என்றார்கள். இதை கேட்ட நெபுகாதேசர் அரசன் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோர் மீது வெகுண்டல. அவனது முகம் சினத்தால் சிவந்தது. வழக்கத்தை விட 7 மடங்கு மிகுதியாக தீச்சூளையை சூடாக்கும்படி அரசன் கட்டளையிட்டான். பின்னர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரை கட்டி எரிய தீச்சூளைக்குள் தூக்கி போடுமாறு தன் படை வீரர்கள் வலியவர் சிலருக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது நெபுகாதேசர் அரசன் வியப்புக்கு விரைந்தெழுந்து தன் அமைச்சரை நோக்கி, 3 பேரை தானே கட்டி நெருப்பினுள் எரிந்தோம் என்றான். ஆம் அரசரே என்று அவர்கள் விடையளித்தனர். அதற்கு அவன், கட்டவிழ்க்கப்பட்டவர்களாய் நெருப்பின் நடுவில் 4 பேர் உலவுகிறதை நான் காண்கிறேன். அவர்களுக்கோ ஒரு தீங்கும் நேரவில்லையே. மேலும் 4வது ஆள் தெய்வ மகன் ஒருவன் போல் தோன்றுகிறானே என்றான். அப்பொழுது நெபுகாதேசர் சாத்ராக்கு, மேசாக்கு, ஆபேத்நேகோ ஆகியோரின் கடவுள் புகழப்படுவாராக. தங்கள் கடவுளை தவிர வேறெந்த தெய்வத்தையும் பணிந்து தொழ மறுத்து அரசனது கட்டளையையே பொருட்படுத்தாமல் அவர் மேல் நம்பிக்கை வைத்து தங்கள் உடலை கையளித்த அவருடைய ஊழியர்களை அவர் தம் தூதரை அனுப்பி மீட்டறிந்தார் என்றார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிமுறை பாடல், என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள். எங்கள் மூதாதையரின் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் வாழ்த்த பெறுவீராக. என்றென்றும் நீர் புகழ பெறவும் ஏத்தி போற்ற பெறவும் தகுதி உள்ளவர்.
மாட்சிய தூய்மையும் நிறைந்த உம் பெயர் வாழ்த்து புரியது. பதிலுரை உமது தூய மாட்சி விளங்கும் கோவிலில் நீர் வாழ்த்த பெறுவீராக. உயர் புகழ்ச்சிக்கும் மிகு மாட்சிக்கும் நீர் உரியவர். கெருபுகள் மேல் வீட்டிருந்து படுகுளிய நோக்குபவரே நீர் வாழ்த்த பெறுவீராக. நீர் என்றென்றும் புகழப்படவும் ஏத்தி போற்றப்படவும் தகுதி உள்ளவர். பதிலுரை உமது ஆட்சிக்குரிய அரியணை மீது நீர் வாழ்த்த பெறுவீராக. எந்தெந்தும் நீர் புகழ்ந்தேற்க பெறுவீராக, ஏத்தி போற்ற பெறுவீராக. உயர் மாநகத்தில் நீர் வாழ்த்த பெறுவீராக. எந்தெந்தும் நீர் பாடல் பெறவும் மாழ்ச்சி அடையவும் தகுதி உள்ளவர். பதிலுரை புகழ்ந்து போற்றுங்கள். சீரிய நல்லுள்ளத்தோடு வார்த்தையை கேட்டு அதை காத்து மன உறுதியுடன் பிறந்தவர் பேரு பெற்றோ. ஆண்டவர்களோடு இருப்பாராக. எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். எட்டாம் அதிகாரம் 31-42 வரை உள்ள இறை வார்த்தைகள். அக்காலத்தில் இயேசு தம்மை நம்பிய யூதர்களை நோக்கி, என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைபிடித்து வந்தால் உண்மையில் என் சீடர்களாய் இருப்பீர்கள், உண்மையை அறிந்தவர்களாயும் இருப்பீர்கள், உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்றார். யூதர்கள் அவரை பார்த்து, உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் என நீர் எப்படி சொல்லலாம்? நாங்கள் யாருக்கும் ஒருபோதும் அடிமைகளாய் இருந்ததில்லை, நாங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் ஆயிற்றே என்றார்கள். அதற்கு இயேசு, பாவம் செய்யும் எவரும் பாவத்திற்கு அடிமை என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். வீட்டில் அடிமைக்கு நிலையான இடமில்லை, மகனுக்கு அங்கு என்றென்றும் இடம் உண்டு. மகன் உங்களுக்கு விடுதலை அளித்தால் நீங்கள் உண்மையிலே விடுதலை பெற்றவர்களாய் இருப்பீர்கள். நீங்கள் ஆபிரகாமின் வழிமரபினர் என்பது எனக்கு தெரியும், ஆனால் என் வார்த்தை உங்கள் உள்ளத்தில் இடம் வராததால் நீங்கள் என்னை கொல்ல முயலுகிறீர்கள். நான் என் தந்தையிடம் கண்டதை சொல்கிறேன், நீங்கள் உங்கள் தந்தையிடமிருந்து கேட்டதை செய்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவரை பார்த்து, ஆபிரகாமே எங்கள் தந்தை என்றார்கள். இயேசு அவர்களிடம், நீங்கள் ஆபிரகாமே மக்கள் என்றால் அவரைப் போல செயல்படுவீர்கள், ஆனால் கடவுளிடமிருந்து கேட்டறிந்த உண்மையை உங்களுக்கு எடுத்துரைத்த என்னை நீங்கள் கொல்ல முயல்கிறீர்கள். ஆபிரகாம் இப்படி செய்யவில்லையே, நீங்கள் உங்கள் தந்தையைப் போல செயல்படுகிறீர்கள் என்றார். அவர்கள், நாங்கள் பரத்தமையால் பிறந்தவர்கள் அல்ல, எங்களுக்கு ஒரே தந்தை உண்டு, கடவுளே அவர் என்றார்கள். இயேசு அவர்களிடம் கூறியது, கடவுள் உங்கள் தந்தையெனில் நீங்கள் என் மேல் அன்பு கொள்வீர்கள். நான் கடவுளிடமிருந்தே இங்கு வந்துள்ளேன், நானாக வரவில்லை, அவரே என்னை அனுப்பினார். ஆண்டவரின் அருள் வாக்கு. கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரிய சகோதரிகளே, சகோதரர்களே, இன்றைய இரண்டு வாசகங்களும் முழுமையான உண்மையான விடுதலை பற்றி நமக்கு எடுத்துக் கூறுகின்றன. விடுதலையிலெல்லாம் பெரிய விடுதலை பாவத்திலிருந்து விடுதலை என்பதை இயேசுவின் வார்த்தைகள் மற்றும் விவிலிய வாக்கியங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. மனிதர்கள் ஒருவர் மற்றவருக்கு அடிமையாக இருப்பதை விட பாவத்திற்கு, பாவ பழக்க வழக்கங்களுக்கு, பாவ இச்சைகளுக்கு, பாவ செயல்களுக்கு அடிமையாக இருப்பது என்பது மிக மோசமான, மிக இழிவான ஒரு அடிமைத்தனமாகும். எனவேதான் ஆண்டவர் இயேசு பாவம் செய்கிற எவரும் பாவத்திற்கு அடிமை என்று சொல்கிறார். இந்த அடிமைத்தனத்திலிருந்து, அதாவது பாவம் என்கிற அடிமைத்தனம்
அது நம்மை அழிவுக்கும் சாவுக்கும் இட்டுச் செல்லும் என்கிற அந்த இழிவான முடிவிலிருந்து நம்மை விடுவிப்பதற்காக ஆண்டவர் இயேசு தன்னையே நமக்காக கல்வாரியில் கையளித்ததை நாம் அறிவோம். எனவே இந்த விடுதலை வாழ்வை முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ள நம்மிடம் இருக்கிற தீய எண்ணங்கள், பாவ நாட்டங்கள் இவற்றையெல்லாம் விட்டுவிட தயாராக இருக்க வேண்டும். இறை வார்த்தையை, இயேசு நமக்கு வாழ்ந்து காட்டிய வாழ்ந்தரும் வார்த்தைகளை நம்முடைய வாழ்வாக, நம்முடைய அன்றாட செயல்பாடாக மாற்றிக்கொள்ள வேண்டும். அப்பொழுது ஆண்டவர் இயேசு நமக்கு பெற்றுத்தந்த விடுதலையில், மீட்பில் நாம் பங்கு பெறுவோம். எனவே அன்புக்குரியவர்களே, அன்றைய யூதர்கள் வீண்பெருமை பேசி செயல்பாட்டிலே அதற்கு மாறாக நடந்து கொண்டதைப் போல நம்முடைய சொல்லும் செயலும் வேறு வேறாக இல்லாமல் நாம் பாவத்திற்கு எதிரானவர்கள் என்பதை, பாவ பழக்கத்திலிருந்து விடுதலை பெற நமக்கு இருக்கிற ஆர்வத்தை செயல் வழிவிலே வெளிப்படுத்துவர்கள் என்பதை உணர்ந்து எதை விட்டுவிட வேண்டும், எந்த தீமையை நம்முடைய வாழ்விலிருந்து ஒழிக்க வேண்டும் என்பதை தீர்க்கமான முடிவோடு எடுத்து செயல்படுத்த இறைவன் நமக்கு அருள் புரிய இந்த திருப்பலியிலே மன்றாடுவோம். அதனை எங்களுக்கு அனுமருந்தாகிடச் செய்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. அறிக்கை எடுகின்றது.
சிலுவையின் வியத்தகு வலிமையினால் உலகத்தின் மீது தீர்ப்பும் சிலுவையில் அறையுண்டவரின் அதிகாரமும் விளங்குகின்றன. ஆகவே ஆண்டவரே, வானக தூதர்கள் தூயவர்கள் அனைவரோடும் இணைந்து நாங்களும் உமது புகழை ஒரே குரலாய் பாடுவதாவது. உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உழக்கணிந்து தம்மை கையடித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் அக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழித்து அவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் நினைவு கூர்ந்து வாழ்ந்து தரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் எண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் அது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்களது வாயில் நசரே, எல்லா திருநிலையினராகி அனைவரோடும் உமது திருவபை அன்பிலும் உண்மையிலும் நம்பிக்கையிலும் நிறைவர செய்யருளும். நீர் இவ்வுலகில் இருந்து அழைத்துக் கொண்ட கொரோனா வைரஸினால் இறப்படைந்த அனைத்து அடியார்களை நினைவு கூர்ந்தருளும். உன் திருமகனோடு அவர்களது இறப்பில் இணைக்கப்பட்டிருந்த இவர் உயிர்ப்பிலும் அவரை போல் இருக்கச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எது நோக்குடன் துயில் கொள்ளுகின்ற எங்களது பெற்றோர்கள் சகோதரர் சகோதரிகளையும் உறவினர்களை உபகாரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இறந்தோரின் நினையாதவர்களையும் இரக்கத்தோடு நினைவு கூர்ந்து மது திருமகவுளின் இளைச்சர்களும் பயத்தோடும் அச்சத்தோடும் வாழுகின்ற எங்கள் அனைவருக்கும் நீர் உம்முடைய நம்பிக்கையும் ஆதரவையும் ஆற்றலையும் சக்தியும் பொழிந்தருளும். குறிப்பாக இன்று நன்றி பலி செலுத்துகின்ற எலிசபெத் அப்பாவோ குடும்பத்தாருக்கும் நீர் கருவிறக்கம் காட்டி தேவையான உடல் உள்ள நலத்தை தந்து மீண்டும் பழைய நிலை பெற்று
தன்னுடைய குடும்ப பணிகளை இறைப்பணிகளை செய்யக்கூடிய ஆசீர்வாதங்களை இவர்களுக்கு அதிகமாக தர வேண்டும் என்று ஜெபிக்கின்றோம். கடவுளின் கண்ணை தாயான புனித மரியா, உடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், புனித குரோனா, இந்த உலகிலும் கூந்தவராய் இருந்தோர் ஆகிய தூயவர்கள் அனைவரோடும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேற்றும் வரவருள மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடிவரின் எல்லாம் ஒன்றிக்கும் எல்லாம் உங்களும் வாழ்க்கையும் எழுந்தும் உமக்கு உரியதே. கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுகிறே, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். நாம் நம்புகின்ற தெய்வம் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைகளை தேற்றுவது போல அரவணைப்பது போல நம்மை அரவணைக்கக்கூடிய பாதுகாக்கின்ற ஒரு தந்தை. என்னென்ன தவறுகள் குற்றங்கள் பிள்ளைகள் செய்தாலும் இவன் என்னுடைய மகன், இவள் என்னுடைய மகள் என்ற முறையில் நம்மை அரவணைக்கக்கூடிய தேவனை ஒரு தாயாக பார்க்கிறோம். தாய் தீர்த்துவது போல மார்போடு நம்மை அரவணைத்து நம்முடைய கவலைகள் எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய தந்தையிடம் நாமும் பிள்ளைகள், பிள்ளைகள் இருந்தாலும் பிள்ளைகள் என்ற உணர்விலே அந்த இறைவனை தேடி பாடி அவருடைய அன்பை நாம் அனுபவித்துக் கொள்வோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேச மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே, மார்போடு அணைப்பாரே கைவிட ஒரு நாளும் விலகி
கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஆண்டவருடைய விதிகளோடும் என்று இருப்பதாக ஒருவருக்கொருவர் அமைதியின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். சமாதான பாவம் தந்தருளும்.
விளக்கமான முதிரக்கத்தின் பயனையும் கனிவுடன் அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. நீதம் துணைக்கே